நீங்க பாக்குற இந்த இடத்துல நிறைய ஷூட்டிங் நடந்திருக்குங்க அது எந்த இடம் பார்ப்போமா இப்போ பாருங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு கமதா ஸ்பிரேஸ் சேனலில் நாம் பார்க்க போகிற இடம் ஓகேனக்கல் தாங்க இந்த வீடியோவில் முழுக்க முழுக்க என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னாக்காக்காக்காக்காக்காக்க ஒகேனக்கலுக்கு எப்படி வரலாம் எவ்வளோ நேரம் ஆகும் இது பக்கத்தில் என்னென்னலாம் இருக்குது எப்படிலாம் பார்க்கலாம் அப்படின்றத பற்றி முழுசாக நான் சொல்ல போகிறேன் நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இப்போ நாம் போயிட்டு இருக்கிறது வந்து சேலம் வழியாக தாங்க போகிறோம் நீங்கள் சென்னையிலேருந்து வரீங்க அப்படின்னு சொன்னாக்கா சேலம் வந்துட்டு சேலத்துலேருந்து ஒரு ரெண்டு மணி நேரம் தாங்க ஓகேனக்கல் இப்படியும் வரலாம் இல்லைன்னு சொன்னாக்கா பெங்களூர்லேருந்து ஒசூர் கிருஷ்ணகிரி அப்புறம் தருமபுரி அப்புறம் ஒகேனக்கல் வந்துடலாங்க இப்போ நான் ஆமாம் ஓகே நக்களுக்கு உள்ளே உள்ள போனதுமே பார்த்தீங்கன்னா செக் போஸ்ட்டில் ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் வாங்குறாங்க அதை வாங்கிட்டு உள்ளே போனோம்னா கார் பார்க்கிங் ஃப்ரீயாக இருக்குங்க அந்த இடத்துலையும் உள்ளா பா சார்ஜ் க பண்ணுற ஒரு கா பார்க்கிங் இடமும் இருக்குது அந்த இடத்தையும் நம்ம வந்து விட்டுக்கலாங்க நாங்கள் பார்க் பண்ணதுக்கு நோ ஃபீஸ்ஸு அதை பார்த்துட்டு அப்படியே உள்ள வச்சுட்டு வந்தோங்க உடனே நம்ம போகிற இடம் தான் அப்படி எதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா போட் ஹவுஸ் தாங்க இங்கேயே ஓகே நக்களுக்கு பக்கத்தில் என்னென்ன ஊர்லாம் இருக்குது நம்ம போகலாம் அப்படின்றது ஒரு லிஸ்ட்டாக இருக்குங்க அதை நான் போட்டிருக்கேன் நீங்கள் ஜூம் பண்ணி நல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் பார்க்குற இடம் தாங்க முக்கியமானது செம்மையாக இருக்குங்க போட் ஹவுஸ் அதாவது பரிசல் துறை தாங்க பரிசலில் வந்து நம்ம போறதுக்கு கட்டணம் வந்து வாங்குறாங்க நாலு பேர் ஒரு பரிசலில் உட்காரலாம் நிறைய பேராக வரும்போது தான் இருக்கும் நாலு பேருக்கு மேல ஒரு பரிசலுக்கு கலவு பண்ண மாட்டாங்க அப்படி நம்ம ஒரு ஆள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பரிசலுக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வாங்குறாங்க இந்த ரெண்டு பரிசலாக இருக்குங்க ஒன்று வந்து தண்ணி ஆட்டம் அதிகமாக இருக்கிறதுப்ப ஒரு பரிசல் துறையும் தண்ணி ஓட்டு கம்மியாக இருக்கிறப்ப ஒரு பக்கமும் அனுப்புறாங்க இந்த நாங்கள் அப்போ தண்ணி ஓட்டம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தது அதாவது நம்ம நயாகரை பார்க்குற மாதிரியான ஃபீல் இல்லை அப்படின்னு சொல்லலாம் எப்படி அப்படின்னு சொன்னீங்கன்னா இங்கே வந்து நிறைய வந்து ஆறு வந்து காவேரி ஆறு வந்து இந்த பாறைகளுக்கு நடுவில் வந்து கீழே நோக்கி விழும்போது நயாகராவை பார்க்குற ஒரு ஃபீல் இருக்குமாங்க ஆனால் கொஞ்சமாக இருந்தது தான் இருந்தாலும் இந்த கீழே இறங்கி போகிறோம் இப்போ பார்க்குறீங்க இல்லையா பரிசலில் நாங்கள் ஆயிரத்தி ஐநூறுரூபா கொடுத்துட்டு உள்ளே போகிறோம் இங்கே பாருங்கள் பாறைகளுக்கு கீழே நடு உள்ள இப்படி பார்க்கும்போது அதனுடைய லுக்கே தனிதாங்க நம்ம சாதாரணமாக வந்து போட்டில் போகும்போது பார்த்திங்கன்னு சொன்னாக்கா மரங்கள்லாம் வந்து வெட்ட வெளியில் மரங்கள்லையும் வானத்தையும் பார்த்துட்டு போவோம் அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் அதையே அனுபவித்த எனக்கு இந்த மாதிரி பள்ளத்தில் பாறைகளுக்கு நடுவில் தண்ணி நீர்வீழ்ச்சி வருதுங்க அதையும் பார்த்துக்கிட்டு அது கிட்டே போய் அதையும் நினைஞ்சிட்டு வர்றது வந்து ரொம்ப 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 உண்மையில் சூப்பராக இருந்தங்க ஆயிரத்தி ஐநூறுபா ம் பெஸ்ட் பெஸ்ட்டு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் இது நிறைய தண்ணி வரும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு நான் அவங்க கூப்பிட்டு போக மாட்டாங்க கோ ஒரு இடத்துக்கு தான் வந்து பரிசலில் போவாங்களாம்மா அந்த இடத்துக்கு வந்து நாங்கள் இப்போ போகல ஆனால் வந்து எனக்கு தெரிஞ்சு அந்த கோத்திக்கல் அப்படின்றது பரிசல் துறையை விட இந்த மாமரத்து கடவு இந்த இடம் நம்ம ஸ்டார்ட் பண்ற இடம் தாங்க மாமரத்து கடவு அங்கிருந்து மணல் மேடு அப்படின்ற இடத்து வரைக்கும் நம்மளை கூட்டிட்டு போவாங்க ஒன்றரை மணி நேரம் எக்ஸ்ட்ராவும் வந்து கொஞ்சம் நல்லா தண்ணியில் விளையாட விட்டு கூப்பிட்டு வர்றதுக்காக ஒரு ஐநூறு ரூபாய் வந்து பரிசல் துறையில் இருக்கிறவங்களும் வாங்குறாங்க தான் கொடுக்குறவங்க கொடுக்கலாம் இல்லைனாலும் பரவாயில்ல ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா செம்மையாக இருக்குங்க இடம் நிஜமாக வந்து நாங்கள் வந்து போனதுக்கு ஒரு எனர்ஜி தான் கிடைச்சிது அப்படின்னு சொல்லணும் இதான் மணல் மேடு நம்ம வந்து ஒன்றரை மணி நேரம் இங்கே வந்தோம் அப்படின்னு சொன்னாக்கா கீழே வந்து கொஞ்சமாக தண்ணி போயிட்டு இருந்தது அதுலேயும் குளிச்சுட்டு மறுபடியும் வந்து கூட்டிகிட்டு வராங்க அவங்க குளிக்கிறதுக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவர் கொடுக்குறாங்க கொடுத்தாங்கன்னா நம்ம வந்து கொஞ்சமாக தான் தண்ணி ஒரு முட்டிக்கால் அளவுக்கு தான் தண்ணி ஆனால் ரிவர் தண்ணி ஃப்ளோர் நல்லாவே இருந்தது அதில் விளையாடிட்டு குளிச்சுட்டு கொஞ்சம் நேரம் பார்த்து நாங்கள் மறுபடியும் வந்தோம் இதுதான் அந்த தண்ணி பார்த்திங்கன்னா முட்டிக்கால் அளவு இருக்குங்க அதில் நல்லாவே அடிச்சுட்டு போகிற அளவுக்கு தான் இருக்குது அதை விளையாடிட்டு இப்படி வரும் வரதான் பார்த்தீங்கன்னா இன்னும் எல்லோ கலர் போட்ட அந்த பரிசல்லாம் இருந்தது அது அவங்க வந்து யூனிஃபார்ம் வந்து எல்லோ கலராக இருந்தது அவங்கள வந்து கர்நாடக பக்கம் வந்து வர்றவங்க அப்படின்னு சொன்னாங்க அதை முடிச்சுட்டு நம்ம உள்ளே வந்துக்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா நம்ம போகிறதுக்கு முன்னாடியே நம்ம உள்ளே என்டர் ஆகும்போது ஓகே மீன் வாங்கி செய்து கொடுக்குறவங்களாம் இருக்கிறாங்க நீ நம்ம வாங்கி கொடுத்தோம் அப்படின்னு சொன்னாக்கா செய்து கொடுக்குறாங்க அதுக்கு ஒரு அமௌண்ட் வாங்கிக்கிறாங்க மினிமம் ஒரு அஞ்சு பேராக இருந்தால் பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்றத சொன்னாங்க நாங்கள் அந்த இதெல்லாம் செய்யலாம் அப்புறம் ஆயில் பாத் எடுக்கிறவங்களும் இருக்கிறாங்க ஆயில் பாத் வேணுன்னாலும் வந்து எடுத்துக்கலாம் இங்கே பாருங்கள் இப்போ சினி ஃபால்ஸ்ன்னு இருக்கு இல்லையா இப்போ நம்ம அந்த மணல் மேடை முடிச்சுட்டு இந்த சினி ஃபால்ஸ்க்கு வரோம் அங்கே தான் நிறைய பேர் வந்து ஆயில் பாத் ஆயில் மசாஜ் பண்ணிவிட்டு அப்புறம் பா பாத்து எடுக்கிறாங்க இந்த இடம் சூப்பராக இருந்ததுங்க நல்லாவே குளிச்சுட்டு நல்லா சேஃபாக இருந்தது இதை முடிச்சுட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னாக்கா நம்ம வந்து வந்து பார்க்குறது தொங்கு பாலம் அது மேலே ஏறி பார்த்தோம் சொன்னாக்கா ஒகே நக்கல் அந்த தண்ணி நீர்வோட்டம்லாம் செம்மையாக இருக்குங்க அதுவும் வந்து நல்ல ஃப்ளோ இருக்கிற அப்போ போனோம்னு சொன்னாக்கா சொல்லவே தேவைங்க இங்கே மீன் தான் வந்து ரொம்ப ஸ்பெஷல் அப்படி சொன்னாங்க அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா இதை நாங்கள் முடிச்சிட்டு இது பக்கத்துலேயே இருக்கிற முதல்ல பண்ணைக்கும் போனோங்க அங்கேயும் வந்து பக்கத்துலேயே ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இருபது ரூபா கட்டணம் வாங்கினாங்க அதையும் பார்த்துட்டு தான் வந்தோம் இப்போ நீங்கள் இந்த ஒகேனக்கல் வரணும் அப்படின்னு சொன்னாக்கா ஒரு மூணு மணி நேரம் போதுங்க அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிற ஏரியாக்கெலாம் போகலாம் இல்லைன்னு சொன்னாக்கா சேலத்து பக்கத்தில் இருக்கிற ஏற்காடு போகலாம் இந்த பக்கம் டேமு மேட்டூர் டேமுக்கும் போகலாங்க நமக்கு ஓ மெகேனக்கல் மட்டும்தான் பார்க்கணுன்னா ஒரு நாளே போதுங்க ஒரு நாளில் மூணு மணி நேரம் மேக்சிமம் பா போதும் அந்த ஆயில் மசாஜ் இதெல்லாம் நீங்கள் மீனுக்கு அதாவது மீனாக்கி சாப்பிட்றது அதெல்லாம் வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் இந்த அளவுக்கு இருந்துட்டு நான் டைம் இருந்தால் போதுங்க ஆனால் உண்மையில் செம்ம ஒர்த்தான பிளேஸ் தாங்க தான்ங்க அதனுடைய எக்ஸ்பீரியன்ஸே வேறங்க இங்கே ஒரு பார்க் இருந்தது உள்ளே போய் பார்த்தப்போ அப்போ தான் கட்டிகிட்டு இருந்தாங்க அதனால நாங்கள் வந்து வந்துவிட்டோம் இப்போ நீங்கள் பார்க்குறதா வந்து முதல்ல பண்ணாங்க இங்கே வந்து முதலைகள் மறுவாழ்வு பண்ணுற இடம் அங்கே சின்னதாக ஒரு பார்க் மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் உள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய முதலாக இருந்தது அதையும் நீங்கள் வந்து பார்த்துட்டு வரலாங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது ரொம்பவே வந்து ரசிச்சுட்டு தான் வந்தோம் நாங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க மேலே உங்களுக்கு ஏதாவது விவரம் வேணும் அப்படின்னு சொன்னால் கமெண்ட் பண்ணுங்கள் நான் எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு தரேன் பாருங்கள் உங்கள்லாம் நிறைய முதலெல்லாம் இருந்தது அதெல்லாம் வந்து பார்த்துக்கலாம் இது மட்டும் இல்லைங்க நீங்கள் மறக்காமல் வந்து அந்த பரிசலுக்கு ஒக்கேனக்கல் வந்து வெறுமான தண்ணியை மட்டும் பார்த்துட்டு போயிடாதீங்க பரிசலில் போய் உட்காந்து போங்க செம்மையாக இருக்கும் மேக்ஸிமம் வந்து ஜூன் டு ஆகஸ்ட் வந்து நிறைய தண்ணி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க எங்களுக்கு போட்மேன் நம்பரும் எங்கள்கிட்ட இருக்குது வேணும்னா வாங்கிக்கோங்க அது மட்டும் இல்லைங்க மற்ற நாட்கள்லேயும் தண்ணி எப்போவுமே இருக்கும் அந்த நாட்களில் வந்து நயாகராவை பார்க்கலாம் நம்ம தமிழ்நாட்டினுடைய நயாகரா எது அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா இந்த ஓகே நக்கல் தாங்க பெஸ்ட்டு செம்மையாக இருந்ததுங்க என்ஜாய் பண்ணுங்க நாங்கள் உண்மையில் நீங்களும் வந்து என்ஜாய் பண்ணுங்க